அன்பிற்கினியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் பழகு என்கிற நிகழ்ச்சியில் என்னும் எழுத்தும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த வாரங்களில் சிந்தித்து கொண்டிருக்கிற தமிழ் எண்கள் தொடர்பான விடயங்களாகட்டும், தமிழர்களுடைய கணக்கீட்டு முறைகளாகட்டும், தமிழர்களுக்கே உரித்தான பல்வேறு விதமான நில அளவைகள் தொடர்பான விடயங்களாகட்டும், நமக்கு அது பெருமையை தருவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமென்றால் அது சரியான நிலமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். உத்தமமான நிலமா அல்லது நிலம் கட்டுவதற்கு பொருள் கட்டுவதற்கு தகுதியான இடமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்தவற்றை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தஞ்சாவூருக்கு சென்றீர்களானால் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு நீர்போக்கு இருக்கிறது, தண்ணீருடைய போக்குவரத்து இருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியவையே கூட ஒரு அசைவையும் அதில் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தமிழர்களுடைய கட்டடக்கலையினுடைய சிறப்பு அது. ஒரு நிலத்தை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழர்கள் ஒரு முறையை கையாண்டு வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு கட்டடம் கட்டப்போக இருக்கிற ஒரு நிலத்தினுடைய அளவை முதலிலே குழி தோண்டி அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை திரும்பவும் அதிலே நிரப்புவது. அப்படி நிரப்புகிற பொழுது சரிசமமாக அதே அளவுக்கு இருக்கிறது என்றால் அது மத்தியமமான நிலம் என்பது பொருள். அதே இடத்தில் குழியை வேறு ஒரு இடத்தில் குழியை தோண்டி அந்த குழியிலே இருந்து வெளியே வந்த மண்ணை திரும்பவும் அது குழியில் எடுக்கிற பொழுது அது உள்பக்கமாக உள்ளே இறங்கி ஒரு குழி வடிவம் இன்னமும் இருக்கிறது என்று இருக்கிறது என்றால் அது உத்தமம் இல்லாத நிலம் என்பது பொருள். அதே வேறு ஒரு இடத்தில் அது ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை திரும்பவும் அந்த குழியில் இருக்கிறபோது அவை மேடாக வருகிறது என்றால் அவை உத்தமமான நிலம் என்பது பொருள். அதாவது மண்ணினுடைய தரத்தை, மண்ணினுடைய அளவை, மண்ணினுடைய வலிமையை எப்படி தேர்வு செய்வார்கள் என்றால் இந்த முறையில் தேர்வு செய்வார்கள். ஒரு குழி தோண்டி அதிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை திரும்பவும் அதே குழியிலிட்டு நிரப்பினோமையானால் சரிசமமாக வருகிறது என்றால் அது ஒரு மத்தியமமான நிலம் என்பது பொருள். அதுவே குழியிலே இட்ட மண் உள்ளே போகிறது, இன்னமும் கீழே இருக்கிறது, குழி நிரம்பவில்லை என்றால் அது நிலம் கட்டுவதற்கு தகுதியற்ற நிலம். அதே இடத்தில் குழியினுடைய மண்ணை தாண்டி இன்னும் அதிகமான அளவிற்கு மண் அது மீது போட்டு மேடாக வருகிறது என்றால் அந்த இடம் உத்தமமான நிலம் என்பது. ஆக இப்படி ஒரு நிலத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். கட்டிடம் தாங்குமா, கட்டிடம் வலிமையாக இருக்குமா என்பதை இவற்றின் மூலமாக அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இது நம்முடைய சிறப்புகளிலே மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்படித்தான் இங்கே இருக்கிற கட்டியிருக்கிற எல்லா கோயில்களினுடைய அமைப்புமே கூட இந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக ஒரு கோயிலினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும், தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு சென்றவையானால் அது முழுக்க முழுக்க கருங்கல்லால் செதுக்கப்பட்டது. அப்படி ஒரு கோயிலை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு கோயிலை நம்முடைய ராஜராஜ பெருவெழுதி நமக்காக தந்திருக்கிறார். அந்த கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால் அதனுடைய சூரிய வெளிச்சம் அந்த கோபத்தின் மீது பட்டு தரையில் விழாமல் இருப்பது. அது எப்படி சாத்தியமானதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒன்று. அதனுடைய நிழல் அதன் மீதே விழுகிற அளவிற்கு அவர்கள் செய்திருக்கிறார். மூணிலே ஒரு பங்கு அளவிற்கு நிலத்திலே குழி தோண்டி அதில் அதனுடைய அஸ்திவாரம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகாக யார் அதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே ஓரிக்கை என்கிற ஊரிலே அது முழுக்க முழுக்க கருங்கல்லாலே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் அது முழுக்க முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்டது. அந்த கோயிலினுடைய மூன்றில் ஒரு பங்கு அளவிற்கு அஸ்திவாரம் கருங்கல்லிலே இடப்பட்டு அதற்கு பிறகாக அந்த கோயிலே மேலே கற்களை கொண்டு அவர்கள் செதுக்கியிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு நேர் எதிர்புறமாக நந்தியினுடைய சிலை, ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒரு நந்தியினுடைய சிலை இருக்கிறது. ஓரிக்கையில் இருக்கிற மகா பெரியவருடைய அந்த கோயிலுடைய அமைப்பாதிரியர்களானால் தஞ்சாவூர் கோயிலுக்கு இணையாக இருக்கிற அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்து அதை கட்டியிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், கட்டடக்கடையில் கற்களை கொண்டு, முழுமையாக கற்களை கொண்டு அவற்றை திறம்பட கையாண்டு அவர்கள் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிக துல்லியமான ஒரு நேர்த்தியான முறை. ஏனென்றால் ஒரு தூண் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அந்த தூணுக்கு இணையாக மற்ற தூண் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அளவு குச்சி என்கிற ஒரு குச்சியை கொண்டு அவர்கள் அளவீடு செய்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற அந்த மீட்டர் போன்ற சாதனங்கள் இல்லாமல் அந்த குச்சியை வைத்து இந்த அளவிற்கு இது இருக்க வேண்டும், இந்த அளவிற்கு தூரம் இருக்க வேண்டும், ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இந்த குச்சியின் அளவை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று குச்சியை அடிப்படையாக வைத்து அவர்கள்
அந்த கட்டடங்கள் எல்லாம் சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதையும் தாண்டி தமிழர்களுடைய கணக்கீட்டு அளவுகளை நாம் கடந்த தினங்களில் சிந்தித்திருக்கிறோம். தமிழர்களுடைய சிறப்புகளை உண்டு தஞ்சை மனை அளவு, தஞ்சாவூர் மனை அளவு என்கிற சொல் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் தஞ்சை வந்து தமிழர்களுடைய நெற்களஞ்சியம், தஞ்சை சோறுடைத்து என்று குறிப்பிடுவார். தஞ்சாவூரிலே இருக்கிற நிலங்களை கொண்டு நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு பரிமாற முடியும். அந்த அளவிற்கு உணவை தரக்கூடிய வயல்வெளிகள் அதிகமாக இருக்கிற இடம் தஞ்சை. ஆகையினாலே தான் அங்கே இருக்கிற நிலங்களினுடைய அளவை தமிழர்கள் மிகச்சிறப்பாகவும் மிக துல்லியமாகவும் கணக்கீடு செய்திருக்கிறார்கள். நீர் போகிற வழியில் இருக்கிற ஒரு வயல்வெளிக்கும் நீர் போக்குவரத்து இல்லாத ஒரு வயல்வெளிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொண்டு அந்த நிலப்பகுதியில் எந்த அளவிற்கு நெல் விளைச்சல் இருக்கும், எவ்வளவு நெல் கிடைக்கும் என்பதையும் முதற்கொண்டு நம்முடைய தமிழர்கள் அதிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒன்று. ஒரு நிலத்தினுடைய அமைப்பை பார்த்து சதுரமாக இருக்கிறதா, வட்டமாக இருக்கிறதா, முக்கோண வடிவத்தில் இருக்கிறதா, இவற்றை கொண்டே அந்த நிலத்திலிருந்து எவ்வளவு நெல்மணிகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதையுமே நம்முடைய தமிழர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய பெருமையிலேயும் பெருமையான ஒன்று. ஆக அந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.